ஆண்டவன் நெரிஞ்சல ஏகாதசி அப்படின்ற ஒரு நாள். ஆண்டவன் நெரிஞ்சல ஏகாதசி அப்படின்னா என்ன அப்படின்னா, பாண்டவர்கள்ல ரொம்ப முக்கியமான பீமன், பீமசேன, பீமசேனால பசி அடக்க முடியாது. அவர் என்ன பண்றார், ஒரு சில சமயம் ஏகாதசி அன்னைக்கு ஏதாவது விஷயம் தானியத்தை சாப்பிடுறாரு, அவரோட பசி அடக்க முடியாம. சோ அப்படி இருக்கும்போது அவர் போய் வியாசர்கிட்ட கேட்கிறார், நான் இந்த மாதிரி ஏகாதசிக்கு ஒரு சில சமயம் நான் வந்து பசி அடக்க முடியாம சாப்பிட்றேனே, என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஸோ அதற்கு சொல்றார், சரி பரவாயில்லப்பா, வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஏகாதசி இருக்கு இல்லையா, இந்த ஏகாதசி அன்னைக்கு நீ தண்ணி கூட குடிக்காம இருந்த அப்படின்னா மற்ற ஏகாதசி கடைபிடித்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதன் பிறகு பீமசேமரன், பீமசேமரன் என்ன பண்ணாரு, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி தண்ணி கூட குடிக்காம இந்த ஏகாதசி கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புராணங்கள் சொல்லுது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பக்தர்கள் ஒவ்வொரு ஏகாதசியும் நெரிஞ்சல் ஏகாதசியா இருக்கவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச குறிப்பிட்ட ஒரு பக்தர் ஸ்ரீனிவாஸ் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஆந்திரால இருக்காரு, இப்ப இருக்காருன்னு நினைக்கிறேன், விசாக மண்டலத்துல இருப்பாரு. சோ அவர் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஏகாதசியுமே நெரிஞ்சல ஏகாதசியா தான் இருப்பார், தண்ணி கூட குடிக்காம தான் இருப்பார். சரி சும்மா உட்காந்துட்டு இருப்பாரு அப்படின்னா உட்காந்துட்டு இருக்க மாட்டாரு, வெளில போய் புஸ்தகம் விநியோகம் பண்ண போயிடுவார், ட்ரெயின்ல போய் புஸ்தகம் விநியோகம் பண்ண போவார். அவருக்கு அவ்வளவு ஸ்டாமினா இருக்கு, பிரம்மச்சாரி அவரு, ஸ்டாமினா இருக்கு, அவர் அவ்வளவு சேவை பண்ண, சேவை பண்ணக்கூடிய பழக்கம் தான் இல்லையா. ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஏகாதசியும் அவர் வந்து தண்ணி குடிக்காமதான் இருந்துட்டு இருக்காரு. அதனால அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. ஒரு சில நாள் முடியாம என்ன பண்றாங்க, இந்த ஒரு ஏகாதசி மட்டும் முழுமையா இருந்துட்டு மற்ற ஏகாதசியினால இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்றும் கிடையாது. எல்லா ஏகாதசியும் நம்ம என்ன இருக்கணும், கண்டிப்பா விரதம் இருக்கணும். இந்த ஏகாதசி அன்னைக்கு குறிப்பிட்ட இந்த பாண்டவ நிஜ ஏகாதசி அன்னைக்கு தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்தா நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, இருந்தா நல்லது. அப்ப நாம் இந்த ஏகாதசி அன்னைக்கு தவம் பண்றோம் அப்படின்னா இது பகவானுடைய சந்தோஷத்திற்காக, ஒரே ஒரு அர்த்தம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நான் இந்த ஏகாதசி விரதம் இருந்தேன் அப்படின்னா எனக்கு பாவம் குறையும், இந்த ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா மற்ற ஏகாதசிகளுடைய தோஷம் நீங்கும், ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா நான் வந்து என்னுடைய கர்மத்தை தொலைச்சிருவேன், இதெல்லாம் நமக்கு காரணம் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா, பகவானுக்கு சந்தோஷம் கொடுக்கும், அவ்வளவுதான். சோ பக்தன் ஒரு வைஷ்ணவன் வந்து எதுக்காக ஏகாதசி இருக்கிறான் அப்படின்னா, ஏன்னா அது பகவானுக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கும். பகவானுக்கு எப்படி திருப்தி கொடுக்கும், ஏன் பகவானுக்கு திருப்தி கொடுக்குது, நான் பட்னி கிடந்தா பகவானுக்கு எப்படி திருப்தி கொடுப்பார், திருப்தி கொடுக்கும் இல்லையா. ஒரு அப்பா அம்மா என்னுடைய குழந்தை என்னைக்காவது பட்னி கிடந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா என்ன, நீங்க பட்னி கிடந்த வெரி குட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா என்ன. ஸோ ஏன் வந்து நம்மள பகவான் வந்து பட்னி இருக்க சொல்றார் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது அடிப்படையில் சொல்ல போனோம் அப்படின்னா நம்முடைய உடம்புக்கு முதல்ல நல்லது, நம்முடைய உடல் சுத்தப்படுத்தக்கூடிய, சுத்தப்படுத்தப்படும் இந்த மாதிரி நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்முடைய மனசுல நமக்கு எந்த அளவுக்கு உறுதித்தன்மை இருக்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா ஒண்ணும் ஆக போறது கிடையாது. அப்படி நம்ம சாப்பிடாம இருக்கும் பொழுதுதான் நமக்கு உண்மையில பசிக்கும், இன்னைக்குதான் நம்மளுக்கு ரொம்ப தாகம் எடுக்கும், இன்னைக்குதான் நம்மளுக்கு உணவெல்லாம் ஞாபகம் வரும் இல்லையா. அப்ப நாம என்ன பண்றோம், பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் நான் இருக்கிறேன், விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், உறுதியை என்ன பண்றோம், எடுத்து செய்ய முயற்சி பண்றோம். இந்த உறுதித்தன்மை இருக்கு இல்லையா, இந்த உறுதித்தன்மை இருந்துச்சு அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு வந்து காமத்தை கூட வெல்வதற்கு காரணமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு விஸ்வநாத சக்கரவர்த்தி டாக்டர் சொல்றாரு. நாம் எப்படி வந்து விரதம் இருக்கும் பொழுது நம்ம ஒரு முடிவு எடுத்துடுறோம், நான் இன்னைக்கு விரதம் இருக்கப்பா, நான் இன்னைக்கு எதுவும் சாப்பிட மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம். நமக்கு எவ்வளவு ருச்சிகரமான பதார்த்தம் நம்மளை சுத்தி இருந்தால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இன்னைக்கு சாப்பிடவே மாட்டோம், பரவாயில்ல இன்னைக்கு ஒன்றால் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம உறுதியா, அந்த விரதம் எடுத்து இருக்கிறோம் இல்லையா, அந்த உறுதித்தன்மை இருக்குல்ல, இதுதான் வந்து இப்படிதான் ஒருத்தர் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவோம் அப்படின்னா காமத்தை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்ற. நமக்கு ஆசை வருது, பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன், நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த விரதங்கள்லாம் நமக்கு நம்மை நாமே பரிசோதனை பண்ணுவதற்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். நம்முடைய பலம் எப்படி இருக்கு, நம்முடைய மனோபலம் எப்படி இருக்கு, நம்முடைய தைரியம், நம்முடைய ஸ்தைரியம், நம்முடைய சகிப்புத்தன்மை எவ்வளவு இருக்கு, என்ன பண்ணலாம் நம்ம, இந்த மாதிரி விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். எல்லாராலையும் முடியாது, எல்லாராலையும் கண்டிப்பா ஏகாதசி விரதம் இப்படிலாம் இருக்க முடியாது. அதனால உடம்பு சரியில்லாதவங்க, வயதானவர்கள், என்ன பண்ணலாம், குழந்தைகள்லாம் வந்து இதற்கு விலக்கு இருக்கு.
முடிஞ்சா என்ன பண்ணலாம், நம்ம ஏகாதசி விரதத்தை இந்த மாதிரி கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா ஏகாதசியும் கடைபிடிச்சாலும் நல்லதுதான், ஆனா நம்மளால எல்லா ஏகாதசியும் கடைபிடிக்க முடியாது. குறைஞ்சபட்சம் என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஏகாதசியாவது நம்ம இப்படி என்ன பண்ணலாம், முழுமையாக விரதம் இருக்க முயற்சி பண்ணலாம். நான் சொல்லிட்டேன் ஏகாதசியுடைய நோக்கம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். ஏகாதசியுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இப்போ ஸ்ரீல பிரபபாதர் இருக்கும் போது இந்த ஏகாதசி அப்படிங்கிற விரதத்தை என்ன பண்றாரு அப்படின்னா, முதல் முதலியா பக்தர்களுக்கு சொல்றார் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும், ஏகாதசி இன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்றாரு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ கேட்கிறாங்க, ஏகாதசி விரதம் நாங்க ஏன் இருக்கணும், இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஏகாதசி விரதம் இருக்கிறதே தான்ப்பா பிரயோஜனம், ஏகாதசினால என்ன பிரயோஜனம் நினைக்காத, ஏகாதசி விரதம் இருக்கிறதே பிரயோஜனம் தான் சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா அதான் சொல்றாங்க, சார் எனக்கு இந்த நோய் இருக்கு ஏதாவது மருந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார் பட்னியா இருப்பா, சார் பட்னியா இருக்கேன் ஆனா மருந்து கொடுங்களேன், நீ பட்னியா இருக்கிறதே தான்ப்பா மருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது போலதான் இன்னைக்கு நமக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறதே பெரிய பலன் தான். ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க, ஏகாதசி விரதம் இருக்கிறதே பெரிய பலன் நமக்கு கொடுக்குது. நமக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தி என்ன பண்ணுது அதிகப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து பௌதிகமான கண்ணோட்டம் தான். நம்முடைய ஒரே ஒரு நோக்கம் இந்த நாள்ல நம்ம என்ன பண்றோம், மற்ற விஷயங்கள்ல இருந்து ரொம்ப தூரமா விலகி அதிகமா ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறோம். ஸோ அதற்கு ஏகாதசி விரதம் ரொம்ப முக்கியம். இதனாலதான் நம்ம என்ன பண்றோம், தபஸ்யம் இருக்கிறோம். ஸோ கிருஷ்ணன் மறுபடியும் ஸ்ரீமத் பாகவத்துல துருவனுடைய சரித்திரத்துல சொல்றாரு, அந்த துருவ மகாராஜன் வந்து தவம் பண்றான், அந்த தவத்தை நான் தான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். துருவ மகாராஜனுடைய தவத்தை யாரும் கலைக்க முடியலையா, 5 வயசு பையன் தான் அவ்வளவு உறுதியா என்ன பண்றான், 6 மாசத்துல தவம் செய்து பகவான தரிசனம் பண்ணிட்டான். ஸோ அப்ப எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, துருவ மகாராஜன் எப்படி இவ்வளவு உறுதி வந்தது, உறுதித்தன்மை வந்தது தவம் பண்றதுக்கு, யார்கிட்ட இருந்து உனக்கு சக்தி வந்தது, இவன் இன்னும் போய் குருகுலத்துல படிக்கவே ஆரம்பிக்கல, ஸோ படிக்காத பையனுக்கு எப்படி இவ்வளவு மனசுல உறுதி வந்தது, எப்படி இவன் தவம் பண்றான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது பகவான் சொல்றாரு, அவனுடைய இதயத்திலிருந்து நான் தான் தவம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றேன். ஸோ அப்ப நாம் இந்த ஏகாதசி அன்னைக்கு தவம் இருக்கிறோம் அப்படின்னா உண்மையில அது நம்முடைய சக்தி கிடையாது, பகவானுடைய கருணை பகவானுடைய சக்தியினால் நம்ம இன்னைக்கு விரதம் இருக்க முடியும். அதனால நாம் என்னைக்காவது நம்மளால ஏகாதசி விரதம் இருக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, பகவானை வேண்டுங்க, கண்டிப்பா பகவான் உங்களுக்கு உதவி செஞ்சே தீர்வாங்க. அப்ப நீங்க பகவானை உள்ள உணர முடியும், கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் சொல்லி சொல்றோம்ல, கிருஷ்ண உணர்வுன்னு சொல்லி சொல்றோம்ல, கிருஷ்ணனை நீங்க எப்படி உணர போறீங்க, கஷ்டம் வரும்போது தான் கிருஷ்ணனை உணர முடியும், கிருஷ்ணர் எப்படி உங்களுக்கு உதவி செய்யறாரு அப்படிங்கிற விஷயத்தை இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை தான் உணர முடியும். திரௌபதி எவ்வளவோ சமயம் கிருஷ்ணரை பார்த்திருக்கா, எவ்வளோ சமயம் கிருஷ்ணரை கூப்பிட்டுருக்கா, எவ்வளோ சமயம் கிருஷ்ணருக்கு வழிபாடு பண்ணியிருக்கா, இருந்தாலும் அந்த அரசவையில் அவளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏ துவாரகலைய கொண்டரி காட்ச ரக்ஷமாம் சரணாகத்தாம் சொல்லி கூப்பிட்டா இல்லையா, அந்த ஒரு விஷயம்தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததான். அந்த ஒரு விஷயத்த நம்ம இப்பயும் படிச்சுட்டு இருக்கோம், திரௌபதி கஷ்டம் வரும்போது கிருஷ்ணரை கூப்பிட்டான்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப நம்முடைய பக்தி நமக்கு எப்ப தெரியும், நம்முடைய பக்தி நாமே எப்ப எப்ப எடை போட்டுக்க முடியும் அப்படின்னா, ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்துல நாம எப்ப கிருஷ்ணரை கூப்பிடுறோமோ அந்த கூப்பிட்ட குரலுக்கு பகவான் வராரு இல்லையா, அப்ப நம்ம கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியும், ஆமா கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லாம நாம் கஷ்டமே இல்லாம வாழ்க்கையை நடத்திட்டு போனோம் அப்படின்னா, நடத்திட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கிருஷ்ணன் அங்க எங்க உணர போறீங்க. ஸோ அதனாலதான் நாம் ஒரு சில தவங்களை பண்ணோம், அந்த தவங்களை பண்ணுவதற்கு மறுபடியும் என்ன பண்ணும், அந்த பகவானை தான் பிரார்த்தனை பண்ணும், அந்த பகவானுடைய கருணையினால கண்டிப்பா எல்லாருமே தவம் இருக்க முடியும். உபனிஷத் சொல்லுது, எஸ்ய ஞானமயம் தபா அப்படின்னு சொல்லுது, இந்த உலகத்துல இன்னொரு பெரிய தபஸ் இருக்கான், அது என்ன அப்படின்னா ஞானத்தை பெறுவதுன்னு சொல்லி சொல்லுது. ஞானம் அப்படிங்கிறதா உலகத்திலே பெரிய தவம் அப்படின்னு சொல்றேன், சாஸ்திர ஞானம் அப்படிங்கிறதா உலகத்திலேயே பெரிய தவம் அப்படின்னு சொல்றேன். தபஸ்ருக்கு இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்கு, ஆனா நமக்கு ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, பகவானை திருப்திப்படுத்தக்கூடிய நாள் இந்த ஒரு நாள் தான் மாதவ தீதி பக்தி ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு பக்திவனத் தாக்கூர் சொல்றார். இது மாதவனுடைய தித்தியா, ஒவ்வொரு தித்தி இருக்குல்ல, இது அஷ்டம் இது அஷ்டமி நவமி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தித்தி இருக்கும், ஏகாதசி அப்படின்ற திதி அப்படிங்கிறது பகவானுக்கே உண்டான திதியா.
இந்த மாதவ தீதி பக்தி ஜனனின்னு சொல்லி சொல்றார். யார் ஒருவன் இந்த ஏகாதசி என்று பகவானுக்காக அதிக நேரம் கொடுக்கிறாங்களோ அது பக்தி ஜனனி, பக்தியை தோற்றுவிக்கும் சொல்லி சொல்றார். பக்தி இல்லாதவனுடைய மனசுல கூட பக்தி வரும்னு சொல்லி சொல்றார். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஏகாதசி விரதங்களை எல்லாரும் ரொம்ப ஸ்ரத்தையோடு இருங்க. ஏகாதசி அப்படின்னா வெறும் சாப்பிடாம பட்டினி கிடக்கிறது மட்டும் கிடையாது, உண்ணாவிரதம் கிடையாது. ஏகாதசி அப்படின்னா அதிகமாக கிருஷ்ணரை ஞாபகம் செய்ய வேண்டியது, அதிகம் சாஸ்திரம் படிக்கணும், அதிகம் ஹரிநாமம் பண்ணணும், மற்ற பௌதிக காரியங்கள் எல்லாத்துலேருந்து விலகி இருக்கணும், ஆன்மீக காரியங்கள் அதிகம் செய்ய ஆரம்பிக்கணும். இதுதான் ஏகாதசியினுடைய சாரமான விஷயம். ஸோ இன்னைக்கு எல்லாருக்கும் ஏகாதசி, யாரெல்லாம் நிர்ஜல ஏகாதசி கடைபிடிக்கிறீங்களோ எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள்.